பாலாடியை வச்சே வந்து வெண்ணெயை வந்து ரொம்ப சூப்பராக செய்யலாம். வெண்ணெய் நெய் வந்து சூப்பராக எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நல்லா சூடு பண்ணி ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் நைட்டில். அப்புறம் காலையிலே எடுத்து அது வடிகட்டி பாலாடையை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு வச்சுக்கணும். அது வந்து ஒரு அரை கிலோ அளவு வந்ததுக்கப்புறமா 1 லிட்டர் பாலே வந்து 1/2 கிலோ பாலாடையை வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு கெடிச்சிடும். அது வந்து அதுக்கப்புறமா வந்து தயிரை போட்டு அது நல்லா புளிக்க விட்டணும். 1 நாள் 2 நாள் போட்டு நல்லா புளிக்க விட்டதுக்கப்புறமா நாம் அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதேமாரி தான் நான் செஞ்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், மிக்சியில் போட்டு ஒரு டைம் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், மோர் தனியாக வெண்ணெய் தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த மோர் வந்து நம்மளால் குடிக்க முடியாது, ஏன்னா வந்து நம்ம பால் ஆடையை வச்சு தான் செய்கிறோம். இது ரொம்ப நாள் இருக்கிறதுனால இந்த மோரை வந்து நம்ம குடிக்க முடியாது, கீழே தான் ஊற்றணும். ஆனால் வெண்ணெயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பால் ஆடையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பால் ஆடையை சேர்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸி மாதிரி வரும். திரும்பி நம்ம என்ன பண்ணால் அது 2 டைமாக அரைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஊற்றிட்டு திரும்பி வந்து தண்ணி கலந்து அரை லெஸ்ஸியை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு மீதி இருக்கிறதுல மட்டும் வந்து 1/2 லிட்டர் தண்ணி திரும்பி சேர்த்து திரும்பி அரைச்சோன்னா தான் வெண்ணெயை குடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து அது சரியாக தெரியாது, எடுத்துனே வெண்ணெய் வந்துடும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு வந்து லெஸ்ஸி மாதிரி வரும், அப்புறம் வந்து ஒரு கிண்ணத்தில் தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டு திரும்பியும் வந்து அந்த லெஸ்ஸியை பாதியாக ஆக்கி மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்தோன்னா கண்டிப்பாக வெண்ணெய் கிடைச்சிடும். எனக்கு இது அடிச்சுட்டு வரேன்னா மிக்சியில். இப்போ இது பார்த்திங்கன்னா லெஸ்ஸி பதத்துக்கு வந்திருக்கு, அந்தளவு வந்து வெண்ணெய் வரல. அதனால் வந்து பாதி இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பியும் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஆட்டும் இதில் ஊற்றி திரும்பியும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா வெண்ணெய் கிடைச்சிடும். பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள், தண்ணி வேறையாக இருக்குது, வெண்ணெய் வேறையாக இருக்குது. ஸோ நம்ம 2 டைமாக வந்து மாற்றி மாற்றி அரைச்சோம்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும். இல்லைனா கிடைக்காது, வேஸ்ட்டாக தான் கீழே ஊற்றுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மோர் தனியாக இருக்குது, வெண்ணெய் தனியாக இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். இதேமாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெண்ணெயை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோமா நம்ம? ஸோ இப்போ வந்து இன்னொரு தண்ணியை போட்டு நான் கழுவி எடுத்துக்கிறேன் இதை. ஸோ நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சோன்னா பால் வாசனை வந்து எதுவுமே வராது, நமக்கு பாலடை வாசனை எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும் நமக்கு வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக. இது வந்து வேறொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நாம். வெண்ணெய் தனியாக தண்ணி தனியாக தனித்தனியாக எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சூடு பண்ணி எண்ணெயை நெய்யாக்குறதா கூட ஆக்கிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்படியே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறேன், எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நெய் செஞ்சுப்பேனா. சரி, ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.